வணக்கம் நேயர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது அருள்மிகு லக்ஷ்மி ஸ்ரீ நரசிம்ம சுவாமி திருக்கோயில் ஆலேபுரம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பக்கத்தில் இருக்கிற பெண்ணகரம் பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே இருக்கிற நரசிம்மர் பேர் லக்ஷ்மி நரசிம்மர். ஆனால் மூர்த்தி உக்ரமூர்த்தியாக இருப்பார், அதாவது நரசிம்ம மூர்த்தியாக இருப்பார். இந்த கோவிலில் மூல விக்கிரகமாக இருக்கிறது நரசிம்மமூர்த்தி. அதோடு இல்லாமல் இந்த கோவிலில் தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. அப்படி இருக்கும்போது பெருமாளுக்கு எப்படி லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், தாயார் வந்து பெருமாளுக்கு நேராக கீழே சுரங்கத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த சுரங்கத்தில் லக்ஷ்மியை மடிமேலே உட்கார வச்சதுனால இவர் இங்கே லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பல அபிஷேகங்கள் நடக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணுறாங்க. பெருமாளுக்கு குங்கும அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அது தாயாருக்காக இங்கே பண்ணுறதா சொல்கிறாங்க. அதோட இங்கே பெருமாளுக்கு வேஷ்டி சாத்தும்போது கூடவே புடவையும் சாத்துறாங்க. அந்த புடவை தாயாருக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. தாயாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பெருமாளுக்கே இங்கே பண்ணப்படுது. இங்கே மூல விக்கிரகமாக இருக்கிற நரசிம்மமூர்த்திக்கு 8 கைகள் இருக்குது. அவர் மடியில் இரணியனை படுக்க வச்சு ஒரு கையால் இரணியனோட தலையை பிடிச்சிருக்கார், இன்னொரு கையால் அவரோட காலை பிடிச்சிருக்கார், இன்னும் 2 கையால் அவரோட வயிற்றை கிழிச்சிக்கிட்டு இருக்கார், இன்னும் 2 கைகளால் அந்த வயிற்றுலேருந்து எடுத்த குடலை மாலையாக போட்டுருக்கார், இன்னொரு கையில் சங்கு இருக்குது, மற்றொரு கையில் சக்கரம் இருக்குது. இந்த சம்ஹார மூர்த்திக்கு பக்கத்திலேயே பக்த பிரகலாதனோட சிலையும் இருக்குது. இந்த மூல விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணது ரிஷிகள் வாழ்ந்த காலத்தில் பிரம்மா வந்து பிரதிஷ்ட பண்ணி இங்கே பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது. கோவிலில் ஹனுமானுக்குன்னு ஒரு தனி சன்னிதி வெளியில் வச்சுருக்காங்க. பக்கத்திலேயே கோவிலோட வரைபடத்தையும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்கும்போது அவரே விளக்கமாக சொல்கிறாரு. எல்லாத்தையும் நீங்களே தெளிவாக கேளுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஹலேபுரம். இங்கே வந்து பெருமாளோட சிறப்பு, பெருமாளுடைய திருநாமம் லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி வந்து நரசிம்மராக இருக்கார். இரண்யா சம்ஹாரமூர்த்தி, இங்கே இரண்யா சம்ஹாரமூர்த்தியாக இருந்தால் பெருமாளுடைய திருநாமம் லக்ஷ்மி நரசிம்மர். அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே பெருமாள் வந்து நம்மளாக உக்கர நரசிம்மராக இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம வந்து சம்ஹாரமூர்த்தினால உக்கர நரசிம்மர் தான் சொல்கிறோம். இருந்தாலும் ஏன் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இங்கே விசேஷம் என்ன, நம்ம வந்து பெருமாள்கிட்ட வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாதிரி மகாலட்சுமி தாயார் கிடையாது. அதே போல் இந்த கோவில் வந்து தனி தாயார் சன்னதி கிடையாது, மகாலட்சுமி தனி சன்னதி கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஏன் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம்னா, எங்கெல்லாம் பெருமாளோட சேர்ந்து தாயார் இல்லையா, அங்கெல்லாம் தனி தாயார் சன்னதி இருக்கும். இங்கே வந்து இருந்தாலும் நம்ம வந்து ஏன் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறோம் கேட்டீங்கன்னா, இங்கே தாயார் வந்து பூபந்தனமான தாயார் அப்படின்னு பேர். பூபந்தனமான தாயார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பெருமாள் வந்து அவருக்கு கீழே வந்து அள்ளியில் வந்து ஒரு சுரங்கம் இருக்காதும், அங்கே வந்து மடிமேல மகாலட்சுமி உட்காச்சும் லக்ஷ்மி நரசிம்மராக சேவை சாதிக்கிறதாக ஒரு ஐதீகம். அதில் இந்த கோவில் வந்து மகாலட்சுமி தாயார் நினச்சி என்ன பண்ணாலும் அது வந்து பெருமாளுக்கு தான் சேரணும். அதனால தான் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் பண்ணும்போது பெருமாளுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சளால் அபிஷேகம் பண்ணுவோம் எல்லா கோயிலையும். இங்கே வந்து குங்குமத்தால் அபிஷேகம் நடக்கும் தாயாருக்காக வேண்டி. அதே போல் தாயார் பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தும்போது தாயாருக்கும் சேர்ந்து ஒரு புடவையும் ப்ளவுஸ் பீஸும் எப்பவுமே சாத்திரும். தாயாருக்கான அந்த புடவை வந்து பெருமாளுக்கே சாத்திரதான் இங்கே விசேஷம். அது வந்து கீழே இருக்கிற தாயாருக்கு போய் சேரதாக ஒரு ஐதீகம். அதனால் இங்கே வந்து பெருமாள் உபர் நரசிம்மராக இருந்தாலும் அவருடைய திருநாமம் லட்சுமி நரசிம்மர் தான் பெருமாள் பெயருக்கான தாற்பயம். அடுத்து இங்கே பெருமாளை திருக்கோலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் வந்து இங்கே ஒரு அஷ்டபுஜ நரசிம்மர் அப்படின்றதா உக்ர நரசிம்மர் இரண்யா சம்ஹாரமூர்த்தி. இப்போ அஷ்டபுஜம் அதான் இங்கே வந்து பெருமாள் எப்படி இருக்காருனா, 8 திருக்கரத்தோடு இருக்கார். பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, பெருமாள் வந்து இங்கே சப்தாங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். பெருமாள் மடியில் வந்து இரண்யா படுக்க வச்சுருக்கார். மொத்தம் 8 திருக்கரங்கள் பெருமாளுக்கு. பெருமாள் வந்து ஒரு கை நாள் இரண்டிய தலையை பிடிச்சிட்டு இருக்கார், ஒரு கையினால் காலை பிடிச்சிட்டு இருக்கார், 2 கையினால் வயிற்ற கிழக்கிறார், 2 கையால் குடலுடைய மாலையாக போட்டுருக்கார், ஒரு கையில் சங்கம் ஒரு கையில் சக்கரம், மொத்தம் 8 திருக்கரத்தோடு இருக்கார். அதே போல் இங்கே வேற என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நரசிம்ம அவதாரம் அப்படின்னால ஞாபகத்தை வந்து பிரகலாதன். அந்த பிரகலாதன் வந்து இங்கே பெருமாள் பக்கத்திலேயே கைக்குப்பி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது வந்து ரொம்ப விசேஷம். இதான் இங்கே பெருமாளுடைய திருநாமம் லட்சுமி நரசிம்மமூர்த்தி வந்து ரொம்ப நரசிம்மராக இருக்கார். இதோட இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். இது 1000 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லப்படுறது. இதோட பிரதிஷ்டை வந்து ரொம்ப விசேஷம். இப்போ பண்ணுற பிரதிஷ்டெலாம் நம்ம மனுஷனாக பிரதிஷ்டை பண்ணுவாள். இது ரிஷிகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஒரு ஐதீகம். ரிஷிகள்னால் யாருன்னு கேட்டால், இது வந்து
பிரம்மா பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றோம். நன்றி.